ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சேஃபாக இருங்க, நாங்களும் இங்கே சேஃபாக இருக்கோம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நான் வந்து ஒரு 2 வருஷமாக வந்து டிம்கி கொடுத்த ஒரு விஷயத்த வந்து இன்றைக்கி பண்ண போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேக்சின் வந்து நான் எடுக்கவே இல்லை. நிறைய பேர் வந்து எனக்கு வந்து கமெண்ட்ஸில் கேட்டது என்ன கேட்டிங்க அப்படின்னா, கன்சீவாக இருக்கும்போதும் நிறைய பேர் கேட்டது என்னென்னா, நீங்கள் வேக்சின் எடுத்துட்டிங்களா எடுக்கலையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் வந்து நிறைய பேருக்கு ஆன்சர் பண்ணதும் இதுதான், நான் வந்து என்ன எடுக்கலை அப்படின்னு. ஏன் எடுக்கலை அப்படிங்கிற ரீசனையும் நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக வந்து வேக்சின் எடுத்தால் வந்து நம்ம வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது 6 மந்த்துக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஒரு ரீசனு. ஸோ அதனால் நான் வந்து அந்த ஒரு 1 இயராக நான் வந்து இது பேபிக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கனால நம்ம வந்து வேக்சின் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொரு டைமும் வேணாம் வேணாம்னு சொல்லிவிட்டு நான் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த தடவை பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து பேபி வந்து கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறமும் எனக்கு வந்து கன்சீவாக இருக்கிறப்போ டாக்டர் எல்லாருமே சொன்னது என்னென்னா, நீங்கள் 3 மாதம் முடிஞ்சோடனே 4வது மாதம் தொடக்கத்துலேயே நீங்கள் வந்து வேக்சின் எடுத்துக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னாங்க. அது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அட்லீஸ்ட் கோவிட் வந்தாலும் நமக்கு வந்து இதாக இருக்கும், பெட்டராக இருக்கும், நீங்கள் அதனால் எடுத்துக்கணும் அப்படின்னாங்க. நான் அதுக்குமே அவங்களுக்குமே டிம்கி கொடுத்துட்டு இல்லைல்ல, பேபி வந்து நல்லபடியாக பிறந்ததுக்கப்புறம் நான் வந்து அடுத்த 1 வாரத்துலேயே நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னோட இதில் விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, பாப்பா பிறந்து 1 மாதம் ஆயிடுச்சு. பாப்பா வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 16ஆம் தேதி பிறந்தா. இன்றைக்கு தேதி வந்து பார்த்திங்கன்னா 19 பிறந்து 1 மாதம் + 3 நாள் ஆச்சு. அதனால் 1 மாதம் ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து புக் பண்ணியிருக்காங்க, வேக்சின் வந்து புக் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து வேக்சின் எடுக்க தான் நாங்கள் வந்து போயிட்டுருக்கேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னு தெரியல, ஆனால் வந்து பால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு. ஓகே, இப்போ தான் வந்து எல்லோரும் போட்டிருப்பீங்க, நான் தான் வந்து கடைசி ஆளாக இருப்பேன்னு நினைக்கிறேன். அதனால் இப்போ வந்து போட போகிறேன். குட்டி பாப்பாவும் ஹர்ஷி குட்டியும் வந்து அக்கா வந்து வீட்டில் பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னாங்க. சரி, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறப்ப குழந்தைங்களையும் தூக்கி போவேணா அப்படின்ட்டு நானும் ஜாக் மட்டும்தான் போகிறோம். அங்கே போயிட்டு இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்ரேஷனுக்கே பயங்கர கை உடம்பு எல்லாத்துலேயும் குத்தி எடுத்துட்டாங்க. ஓகே, இது ஒரு ஊசி தானே அப்படின்ட்டு தைரியமாக போயிட்டுருக்கேன். அங்கே போட்டதுக்கப்புறம் அப்படியே நான் வ்ளாகை கண்டினியூ பண்ணுறேன். சரிங்களா, எப்படி ஃபீவர் வருமா என்னான்னு எனக்கு தெரியல, பார்ப்போம். இங்கே வந்து 5 மணிக்கு வந்து அப்பாயின்மெண்ட்டை எடுத்திருந்தாங்க. அதனால் டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 5 மணி ஆகிடுச்சு. கரெக்டாக அந்த அப்பாயின்மெண்ட் டைமில் போனால் தான் நமக்கு வந்து போடுவாங்க. வேக்சின் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து அப்சர்வேஷன் ரூமு, இதான் வந்து
அப்சர்வேஷன்ல வந்து ஒரு 10 நிமிஷம் இருக்க சொன்னாங்க. ஏன்னா நமக்கு வந்து வாமிட் எது தலை சுத்தல் எதுவும் மயக்கிறது வருது அப்படின்றதுக்காக ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போங்கன்னு இருக்காங்க. அங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்ல அது அப்புறமேட்டு சொன்னாங்க. ஒரு 2 மினிட்ஸ் கூட உட்கார்ல நாங்க வந்துட்டோம். ஏன்னு பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஏதாவது மயக்கதை வந்துருச்சு அப்படின்னா ஜாக் நீ இருக்கையில போவாப்பா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டேன். வேணான்ட்டு எதுக்கு ஒரு 5 நிமிஷம் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு உட்கார மாட்டேன். ஆக்சுவலாக வந்து இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபீட் பண்ணுறாங்க. 1 மந்த் தான் பேபி வந்து பிறந்திருக்கு. ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்கன்னொடனே அவங்க சொன்னாங்க போடலாமான்னு. இவங்க ஜாக் கேட்டோன்னு அது மேபி இருக்காது, நீங்கள் வேணால் உள்ள நர்ஸ்ட்ட கேட்டு பாருங்கள் அப்படின்னோடனே 3 மந்த்து இருக்கணும் அப்படின்னாங்களா. ஐயா ஜாலின்னு நினச்சிக்கிட்டேன், இப்போயும் எஸ்கேப் ஆகிறோமான்னு நினச்சேன். ஆனால் உள்ளே போனோடனே நர்ஸ் வந்து அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் ஃபீட் பண்ணுறேன் ஏதாவது அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டேன். பாப்பாவுக்கு எதுவும் இல்லை, பால் எதுவும் இதாகுமா அப்படின்னேன். இல்லை அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னாங்க. சரி ஓகேன்ட்டு வந்தாச்சு. பாப்பாவை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோவிட் வேக்சின்கே வந்து செப்பரேட்டாக வந்து வச்சுருக்காங்க. இந்த ஃபுல்லாகவே இந்த சென்டர் இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களேன், வேக்சினுக்காக தனியாக வச்சுருக்காங்க எல்லா இடமும். இது ஃபுல்லாக பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் கண்டினியூவேஷன் தான் இதுவும். நான் லாஸ்ட்டு வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வேக்சின் போட்டிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அதோட ஒரு 2 நாளைக்கு அப்புறம் நான் வீடியோ எதுவுமே எடுக்கலை. ஏன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வேக்சின் போட்டதுக்கப்புறம் செகண்ட் டே வந்து எனக்கு பயங்கர பெயின், கை எல்லாமே பயங்கர பெயின். ரெண்டாவது ஒரு மாதிரி ஃபீவரிஷாகவே இருந்தது, தலைவலி, த்ரோட் பெயின், அப்புறம் பேக் பெயின் எல்லாமே இருந்தது. அப்புறம் நான் வந்து அவங்க சொன்ன மாதிரியே நான் வந்து பெனடால் போட்டதுனால ஓகே அன்னைக்கு நைட்டோட க்யூர் ஆகிடுச்சு. அப்புறம் 2 நாளாக நான் எந்த பிளாகும் எடுக்கலை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன். இன்னைக்கு வந்து நானும் ஜாக்கும் வந்து ஹர்ஷிதாவுக்கு வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் வந்து சொல்லியிருக்காங்க, அதுக்காக 8:30க்குலாம் வரணும் அப்படின்னும். குட்டி பாப்பாவும் தூங்குறாங்க, ஹர்ஷிதா வந்து வேணாம் அப்படின்னாச்சு, அதனால் அவளும் தூங்குறா. நானும் ஜாக் மட்டும்தான் போகிறோம். அக்காவை வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஊருக்கு போயிட்டாங்களா அப்படின்னு. அன்றைக்கி நான் லாஸ்ட் வீடியோவில் எடுத்தேன் இல்லையா, அது ஆக்சுவலாக வந்து நான் ஊருக்கு எதுவும் அவங்க வந்து போகலை. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எக்ஸ்போக்காக போயிருந்தாங்க. அந்த ஏன்னா வந்து இங்கே வீட்டில் இருக்கிறப்போ எங்கேயும் வெளியில் எதுவும் அவங்க வந்து அவ்வளோவா போக மாட்டுறாங்க தனியாக. சரி அதனால் நாங்கள் வீட்டில் இருந்தோம். டேனியல் அண்ணா ஷர்மிலாக்காவோட நாங்கள் வந்து எக்ஸ்போ கூப்பிட்டாங்க, அதனால் போங்கன்னு சொல்லியிருந்தேன். அதனால் அன்னைக்கு வந்து போயிருக்கனால நான் அன்னைக்கு எல்லா வேலையும் நான் பார்த்தேன். மற்றபடி இன்னும் ஊருக்கு போகல, நெக்ஸ்ட் மந்த்து தான் ஊருக்கு போவாங்க. அக்கா இங்கே தான் இருக்காங்க, அதனால் 2 குட்டியும் வந்து அக்காட்ட வந்து பொறுப்பாக ஒப்படைச்சிட்டு நாங்கள் 2 பேரும் போகிறோம். ஓகே, பேரண்ட்ஸ் மீட்டிங்லாம் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றது தெரியல, இப்போ எதுக்கு வச்சுருக்காங்கன்றதும் தெரியல. ஓகே அங்கே போயிட்டு அப்படியே நான் வந்து பிளாகை கண்டினியூ பண்ணுறேன் சரிங்களா. ஓகே பாய், வாங்க போகலாம். ஹர்ஷிதாவோட ஸ்கூல் நேம் பார்த்தீங்கன்னா த இந்தியன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல். ஹர்ஷிதா ஏஜ் என்னன்னு கேட்டிருக்கீங்க. ஹர்ஷிதாவோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸும் 5 மந்த்தும் ஆகுது. இந்த இங்கே வந்து துபாயில் வந்து யூஏயில் வந்து எப்போ ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல வந்து ஏப்ரல் மே லீவ் விட்டுட்டு ஜூன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லையா, அதே மாதிரி இங்கே இப்போ வந்து அவங்களுக்கு வந்து லீவ் விட்டுட்டாங்க அந்த இயர் எண்டு லீவு. இப்போ வந்து ஸ்டார்ட் வந்து பார்த்தீங்கன்னா April 4 வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வந்து ஹர்ஷிதா வந்து லீவில் தான் இருக்கா. அதுக்கப்புறம் வந்து எந்த ஏஜ்லேருந்து வந்து KG 1 எடுப்பாங்கன்னு கேட்டிருக்கீங்க. இங்கே வந்து 4 இயர்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆனால் தான் வந்து KG 1 வந்து எடுப்பாங்க. 1 மந்த்து இல்லை 10 நாள் கம்மியாக இருந்தாலும் இங்கே வந்து ஸ்கூல் வந்து எடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் இயருக்கு தான் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் டேட் ஆஃப் பர்த் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே இப்போ நாங்கள் வந்து ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்லாம் வாங்கிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கோம்.
வீட்டுக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷிதாவும் முடிச்சிட்டா, குட்டி பாப்பாவும் முடிச்சிட்டாங்க. ஹர்ஷிதாவோட வேலைகளை, சின்ன சின்ன வேலைகளை வந்து அவளே செய்ய சொல்லுவேன். அவளோட பெட்ஷீட்டை மடிச்சு வைக்கிறது, தலைவாணி எடுத்து வைக்கிறது, அப்புறம் அந்த பெட்டெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கிறதெல்லாம் ஒரு குட்டி குட்டி வேலைகள்லாம் அவளையே செய்ய சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போதான் வந்து அவங்களுக்கு வந்து அந்த வேலையை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து வேலை வாங்குறது அப்படின்றது சொல்லக்கூடாது, நினைக்கக்கூடாது. அந்த வேலைகளை பற்றி அவங்களுக்கு வந்து முழுசாக தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் மீட்டிங் போயிட்டு வந்தாச்சு. ஹர்ஷிதாக்கு என்ன சொன்னாங்க அப்படின்றத அப்படியே ஹர்ஷிதாக்கு முன்னாடி சொல்கிறேன். குட்டி பார்த்தீங்கன்னா நான் போகிற வரைக்கும், நான் வர வரைக்கும் மேடம் வந்து தூங்கிட்டே இருந்திருக்காங்க. இப்போ தான் நான் வர்ற டைமில் முழிச்சிட்டாங்க மேடம். குட்டி குட்டி, ஆ சரி 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 சரி. அப்புறம் ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் எப்படி வந்து ஸ்டொமக்கை வந்து குறைச்சிங்க 1 மந்த்துக்குள்ள அப்படின்னு சொல்லி டிப்ஸ் கேட்டிருக்கீங்க. நான் வந்து வர வீடியோஸில் கண்டிப்பாக நான் வந்து என்னென்ன நான் வந்து எடுத்தேன் அப்படின்றத கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ வந்து ஹர்ஷிதா ஸ்கூலில் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் ஸ்கூலில் என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டேன். நான் உள்ளே என்ட்ரு ஆனோன்னே பார்த்தீங்கன்னா, அம்மா மிஸ் என்ன சொன்னாங்க, மிஸ் என்னம்மா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. நல்லா படித்தேன்னு சொன்னடா அப்படின்றேன். அனிதா மேம் சொன்னாங்க, அவங்க மிஸ்ஸு பேர் வந்து அனிதா, அவங்க வந்து தமிழ் தான். அனிதா மேம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. என்ன சொன்னாங்கன்னா பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் இயருக்கு வந்து KG 2 H தான், அதுக்கப்புறம் சேம் சாரி KG 2 Grade என்னடா KG 2 இப்போ வந்து KG 1 தானே, நெக்ஸ்ட் இயருக்கு வந்து KG 2 மறந்துட்டேன், KG 1 கேஜினே மறதாகுது. நெக்ஸ்ட் இயருக்கு வந்து KG 2 H சேம் தான். குழந்தைங்களை வந்து நாங்கள் வந்து பிரிக்கலை, அதே ஃப்ரெண்ட்ஸோடு தான் போவாங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எல்லாம் ஓகே, அவள் நல்லாவே பண்ணுறா அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னாச்சு. இப்போ இவளுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நல்லா இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிட்டா. ஆக்சுவலாக வந்து நம்ம வீட்டில் வந்து மோஸ்ட்லி நாங்கள் வந்து தமிழ் தான், இங்கிலீஷ் சுத்தமாக எடுக்க மாட்டோம். ஏன் எடுக்க மாட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இங்கே வந்து எல்லா இடங்கள்லையுமே வந்து இங்கிலீஷ் தான் பேசணும், இங்கிலீஷ் ஹிந்தி இந்த மாதிரி தான். ஆனால் தமிழ் வந்து நம்ம லாங்குவேஜ் வந்து வெளியில் வந்து யாருமே பேச மாட்டாங்க, நம்மளுடைய தாய்மொழி. அதனால் வீட்டில் வந்து எப்போவுமே தாய்மொழி தான் பேசணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்னால் நாங்கள் வந்து எப்போவுமே தமிழ் தான் பேசுவோம். ஆனால் இப்போ வெளியில் ஃப்ரெண்ட்ஸோட போய் பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இங்கிலீஷ் தான் பேச ஆரம்பிச்சிட்டா. லாஸ்ட் வீக் கூட ஒரு ஃப்ரெண்டு கூட வந்து ஃபைட்டு. அம்மா என்ன சொன்னா, என்னாச்சு ஓவி கூட? ஓவியம் பனின்னு அடித்தா ஃபர்ஸ்ட் என்ன ஓவியம் என்ன அடிச்சா அப்புறம் நான் அவளை. சரி, அதை இங்கிலீஷ்ல எப்படி அவங்க அம்மாட்ட சொன்ன? அவ என்ன பண்ணா டீஷர்ட்ட? அவங்க அம்மா வந்து கேக்குறாங்க, ஏன் அர்ஷிதா அடிச்சா ஓபி அழுகுறா அப்படிங்கிறாங்க. ஆன்டி ஐ டிடன்ட் பீட் ஹர் ஃபர்ஸ்ட், ஷீ ஒன்லி பீட் ஹர் எஸ்டர்டே, ஸோ டுடே ஷீ டேக்கிங் மை டீ ஷர்ட் தென் ஒன்லி ஐ பீட் ஹர் அப்படின்னு அவ்வளோ போல்டா பேசுறா. அப்புறம் நான் வந்து சாரி கேளு, சரி ஓகே போத் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் டோன்ட் ஃபைட் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அதுக்கு வந்து சொல்கிறா, நான் சாரி கேளுமா அப்படிங்கிறேன். நோ நோம்மா, அவளை சாரி கேட்க சொல்லுங்கள், ஏன்னா அவள் தான் ஃபஸ்ட்டு என்ன அடித்தா, அவளை சாரி கேட்க சொல்லுங்கள் அப்படிங்கிறா. ஓகே, அவள் சாரி கேட்டதுக்கப்புறம் அப்புறம் இவன் சாரி கேட்குறான். ஸோ அதனால் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து ஓகே, படிப்புமே நல்லா லெசன் பண்ணுறா, எல்லாமே எழுதுறதெல்லாம் ஃபஸ்ட்டு எழுதிட்டு வந்து காமிக்கிறான், அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னாங்க. அப்புறம் இன்னைக்கு வந்து புக்ஸ் வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னாங்க. நாங்கள் இன்னும் ஃபீஸு அங்கே வந்து பே பண்ணிட்டு வாங்கிட்டு வரலாம். இன்னும் 2 இதாக இருக்கோம், நாங்கள் வந்து ஸ்கூல் மாற்றலாமா இல்லை நாங்கள் வந்து வீடு சேஞ்ச் பண்ணணும், 1 பெட்ரூம் போகணும். அதனால் அப்படியே நட்டாத்தில் நிற்கிறதுனால ஒன்றும் ஃபீஸ் எதுவும் பே பண்ணலை. நாங்கள் வந்துட்டோம், ஸ்கூல் மாற்றுற ஐடியாவில் இருக்கிறோம், என்ன பண்ணுறோம் அப்படின்றது தெரியல, பார்ப்போம். சரிங்களா? அம்மா இதே ஸ்கூல் போறியா, வேறு ஸ்கூல் போகலாமா? சரி ஓகே ஓகே. நான் வந்து குட்டிக்கு வந்து எண்ணெய் வச்சு விட்டு குளிக்கலாம் பண்ணணும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாக் இதோட முடியுது. நான் வந்து வர வீடியோஸில் எப்படி வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நம்மளுடைய வயிறு வந்து எப்படி குறையணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்னென்ன டயட் ஃபாலோ பண்ணன்றதையும் நான் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன்.
அப்புறம் அடுத்த வீடியோவில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ப்ரெஸ்ட் பம்ப் யூஸ் பண்ணுறேன் இல்லையா, அதனுடைய பெனிஃபிட்டை பற்றி நான் வந்து சொல்கிறேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் 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 சொல் பாப்பு குட்டி, பாய் பாய் சொல்லுங்க பாப்பு குட்டி. அப்புறம் நான் வந்து ஆயில் மசாஜ் எல்லாம் வந்து நான் பண்ணல, அக்கா தான் பண்றாங்க. அவங்களோட சேனலோட லிங்க் நான் வந்து கண்டிப்பா நான் வந்து ஷேர் பண்றேன். ஏன்னா அவங்க தான் வந்து எப்படி ஆயில் வைக்கணும், அப்புறம் குளிச்சு விடுறதுல இருந்து எல்லாமே அவங்க தான் எனக்கு வந்து இது பண்ணாங்க. நான் அவங்களோட வீடியோஸை கண்டிப்பா ஷேர் பண்றேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஓகே பாய்.